பாலியல் தொல்லை புகாரில் சென்னை கலாச்சித்ரா அறக்கட்டளை கல்லூரியில் இரண்டாம் நாளாக மாணவிகள் போராட்டம். தமிழ்நாடு மகளிர் ஆணைய தலைவி குமாரி விசாரணை. பாலியல் புகாருக்கு உள்ளானவர்கள் மீதான புகாரில் கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எழுதிய கடிதத்தில் மாணவிகள் குற்றச்சாட்டு. கலாட்சேத்ரா கல்லூரி மீதான பாலியல் புகார் விசாரணையில் குற்றச்சாட்டு உறுதியானால் நடவடிக்கை. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. கலாட்சேத்ரா கல்லூரி மீதான பாலியல் புகார் தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல, உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று டிடிவி தினகரன் வலியுறுத்தல். அதிமுக பொதுக்குழு விவகாரத்தில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க ஓபிஎஸ் தரப்பு கோரிக்கை. விசாரணையை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தது உயர்நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் அமர்வு. நரிக்குறவர்களை ரோகிணி திரையரங்கிற்குள் அனுமதிக்க மறுத்த விவகாரம். திரையரங்கு உரிமையாளர்கள் 10 பேர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவு. பல் பிடுங்கியதாக எழுந்த புகாரில் பாதிக்கப்பட்டவர்கள் மாநில மனித உரிமை ஆணையத்தில் ஆஜர். போலீசார் மிரட்டுவதாகவும் கண்மூடித்தனமாக தாக்கியதாகவும் வாக்குமூலம். தஞ்சையில் ஓட்டுநரின் கவனக்குறைவால் தரிகட்டு ஓடிய மினி பேருந்து சாலையோரம் நின்றிருந்தவர்களை இடித்துத் தள்ளும் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி. சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் உணவுப் பொருட்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதை தடை செய்யக்கோரிய வழக்கு. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு 2 வாரத்தில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஏப்ரல் 11 டெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம். தமிழ்நாட்டின் கோரிக்கையை ஏற்று மேகதாது விவகாரம் குறித்து விவாதிக்கப்படாது என்று அறிவிப்பு. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே காணாமல் போன கல்லூரி மாணவி சடலமாக மீட்பு. கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி வீசப்பட்டாரா என விசாரணை. கோவில்பட்டி அருகே பலத்த சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் வாழை பப்பாளி மரங்கள் சேதம். 2 வீடுகள் இடிந்ததுடன் ஆடுகளும் உயிரிழந்தன. பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மீண்டும் போராட்டம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரத்தில் பள்ளிகளுக்கு மாணவர்களை அனுப்ப மறுத்து பெற்றோர் போராட்டம். திருவள்ளூர் மாவட்டம் ஆரணியில் அரசு பள்ளியில் உருவகேலி செய்த மாணவர் கொல்லப்பட்ட விவகாரம். 9ஆம் வகுப்பு மாணவர் கைது. பாடகர் விஜய் யேசுதாஸ் வீட்டில் 60 சவரன் நகைகள் கொள்ளை. சென்னை அபிராமபுரம் போலீசார் விசாரணை. தங்கத்தின் விலை இதுவரை இல்லாத அளவாக சவரனுக்கு 44,720 ரூபாயாக உயர்வு. ஒரே நாளில் 200 ரூபாய் அதிகரிப்பு. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் மாடியிலிருந்து விழுந்து மாணவி உயிரிழப்பு. செல்போனில் பேசிக் கொண்டிருந்தபோது தவறி விழுந்தாரா என்று விசாரணை. மூச்சுத்திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போப் பிரான்சிஸ் உடல்நிலையில் முன்னேற்றம். திருத்தோடை ஞாயிறு விழாவில் பங்கேற்பார் என தகவல்.
டெல்லியில் கொசுவத்தை கொளுத்திக் கொண்டு வீட்டில் தூங்கிய போது விபத்து. தீப்பிடித்த நிலையில் புகை முட்டால் மூச்சுத்திணறி உயிரிழப்பு. ஹரியானாவில் அடுக்குமாடி உணவு விடுதியில் தீ விபத்து. அணைக்கும் பணி தீவிரம்.